Hi guys, welcome to Do It Again. நான் என்ன பார்க்க போறோம்னா ப்ரொபஷனலா எப்படி கார்ட்ஸ் இந்த மாதிரி ஷஃபிள் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகே, இந்த டெக்னிக் எப்படின்னா யூஸ்வலா நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் தரையில இப்படி வச்சு, தரையிலையோ டேபிள்லயோ இப்படி வச்சு இந்த மாதிரி ஷஃபிள் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா ஏர்ல பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் ஏர்லயே வச்சு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியா வந்துடும். ஓகே, டெக்னிக் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் இந்த டெக்கை ஹாஃபா பிரிக்கணும். ஹாஃபா பிரிக்கிறது உங்களோட ஹேண்ட்ஸ்ல இந்த ரெண்டு ஜாயின்ஸுக்கும் நடுவில் உங்க கார்டு உங்களோட கார்ட்ஸ் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கணும். உங்களோட ரெண்டு ஜாயின்ஸுக்கு நடுவில் உங்கள் கார்டு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட ரெண்டு ஜாயின்ஸுக்கும் நடுவில் இந்த மாதிரி உங்களுக்கு கார்ட்ஸே இப்படி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஆக்ஷனை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கணும். இந்த மாதிரி ஒரு கார்டாக ரிஃபில் பண்ணால் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் அது வந்துடும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஜாயின்ஸ்க்கு நடுவில் இப்படி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டெக்கை ஹாஃபாக பிரிச்சுட்டு அது அதே மாதிரி இன்னொரு ஹேண்டில் இங்கே வச்சுட்டு அதே சேம் ஆக்ஷன் இந்த கையிலையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஒன்ஸ் இது உங்களுக்கு வந்துருச்சுன்னா அது அப்படியே ரெண்டுத்தையும் ஒன்று ஒன்றா இன்டர்வியூ ஆகிற மாதிரி இப்படி வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமே வராது, மேபி ரெண்டு மூணு அட்டம் வரும். ஸோ அப்படி வந்த பிறகு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டெக்கு ரெண்டு இந்த மாதிரி இப்படி பிரிச்சுட்டு இந்த மாதிரி வந்த பிறகு இப்போ இந்த பிரிட்ஜு தான் பார்க்கறதுக்குன்னு நல்லாயிருக்கும். இதுக்கு பேர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரிட்ஜ் பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அது பண்ணுறதுக்கு ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஒரு சேர்த்துட்டிங்கன்னா உங்கள் அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் பிடிச்சிக்கிட்டு இப்படி பெண்ட் பண்ணணும். நல்லா பெண்ட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவும் அப்படியே கீழே வந்து ஒன் மோர் டைம் பிடிச்சிட்டு இந்த இடத்துலையும் சரி இந்த இடத்துலையும் சரி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து இன்வெர்ட்ஸ் கொஞ்சம் பெண்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வரும். இன்வெர்ட்ஸ் கொஞ்சம் பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிடலாம். எப்படி கார்ட்ஸை இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக எப்படி ஷஃபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கப்போம்.